போன வீடியோல விகிதமுறு எண்களினுடைய பொது வடிவம் அப்புறம் விகிதமுறு எண்ணுக்கும் பின்ன எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் அப்புறம் பண்புகள் இத பத்தி படிச்சோம் இல்லையா இப்ப அடுத்து கவனிங்க அடைவு பண்பு முத கூட்டலுக்கான அடைவு பண்பு அதே மாதிரி பெருக்கலுக்கான அடைவு பண்பு வகுத்தல் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நாலுக்குமே பார்க்கலாம் முத ஒரு இதுக்கு மட்டும் நான் இங்க எழுதி இருக்கேன் கூட்டலுக்கான அடைவு பண்பு அப்படினா என்ன அர்த்தம்னா ஏ மற்றும் பி என்ற ஏதேனும் இரு விகிதமுறு எண்களின் கூடுதலானது என்னடாக்கனா கூடுதலானது ஏ பிளஸ் பி ஆனதும் ஒரு விகிதமுறு எண்ணாகும் இதான் இங்க கொடுத்திருக்காங்க புரியுதுங்களா ஏ பின்றது எதனுடைய உறுப்பு விகிதமுறு எண்ணினுடைய உறுப்பு விகிதமுறு எண்ணை நாம எப்படி குறிப்போம் q அப்படினு குறிப்போம் எப்படிடாக்கனா குறிப்போம் q அப்படினு குறிப்போம் இயல் எண்களை எப்படி குறிப்போம் n முழு எண்களை எப்படி குறிப்போம் w முழுக்களை எப்படி குறிப்போம் z விகிதமுறு எண்களை எப்படி குறிக்கணும் q இத ரீகால் பண்ணிக்கோங்க புரியுதா ஏவும் பியும் விகிதமுறு எண்ணா அதனுடைய கூடுதல் என்ன இருக்கும் ஒரு விகிதமுறு எண்ணாகும் அதே மாதிரி தான் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் முத கூட்டல் பார்க்கலாம் விகிதமுறு எண்களின் அடைவு பண்பு கூட்டல் முத ரைட்டா ஏன்னா நான்கு அடிப்படை கணித செயல்பாடுகளை செக் பண்ணணும் நீங்க பண்புகள் பார்க்கும்போது இப்ப ஏகமா பி புரியுதுங்களா பிலாங்ஸ் டு கியூ சார்ந்தது ஏகமா பி ஆனது கியூவை சார்ந்தது கியூவின் உறுப்பு இந்த குறிக்கு என்னடாக்க நான் பேரு உறுப்புன் பேர் ஏகமா பி ஆனது விகிதமுறு எண்ணின் உறுப்பு ரைட்டாடாக்கண்ணா விகிதமுறு எண்ணின் உறுப்பு அப்படின்னா இப்ப பின்னுன்றது பல எண்ணில்னு கூட மாத்திக்கலாம் குறுக்கு பெருக்கல் என்னடாக்க நான் பண்ணும் குறுக்கு பெருக்கல் அப்ப பண்ணும்போது இங்க என்ன ஆகும் மைனஸ் 1/4 இருக்குதா ரைட்டா ரைட்லியா அப்ப இத எதால பெருக்கணும் 3 ஆல பெருக்கணும் புரியுதுங்களா ரைட்டா ரைட்லியா அடுத்து இத எதால பெருக்கணும் 4 ஆல பெருக்கணும் மேல நீ 3 ஆல பெருக்கினா கீழே எதால பெருக்குறீங்க 3 ஆல பெருக்குறீங்க புரியுதுங்களா ரைட்டா ரைட்லியா அப்ப இங்க என்ன பண்ணிக்கணும் 4 பெருக்கல் 3 மைனஸ் இல்ல பிளஸ் 2 பெருக்கல் 4 பை 3 பெருக்கல் 4 இங்க தொகுதியை எந்த எண்ணால பெருக்குறோமோ அதே எண்ணால பகுதியையும் பெருக்கணும் சரியாடாக்கனா இப்ப இது என்னன்னு எழுதுங்க இது என்னது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஓர் 3 டிவைடட் பை என்னது 12 அடுத்து என்னது கூட்டல் 2 8 ரைட்டா டிவைடட் பை என்னது 12 இப்ப பகுதிகள் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குதா புரியுதுங்களா அடுத்து என்ன பண்ணலாம் நாம தொகுதியில இருக்கக்கூடிய எண்களை எழுதிக்கோ மைனஸ் 3 பிளஸ் 8 டிவைடட் பை என்னது 12 பொதுவா எழுதிக்கணும் பகுதிகள் ஒரே மாதிரி வரும்போது என்ன பண்ணோம் பொதுவா எழுதணும் இல்லாட்டி மீசிமா அப்படின்னு கூட சொல்லலாம் இத ரெண்டு இருக்கிறதுனால குறுக்கு பெருக்கல்னு சொல்றோம் ரெண்டுக்கு மேல வரும்போது மீசிமான்னு சொல்லுவோம் புரியுதுங்களா இது மீசிமான்னு சொல்லலாம் சரியாடாக்கண்ணா இப்ப இவ்வளவு ஸ்டெப் செய்ய தேவையில்லை ஆக்சுவலா இது குறுக்கு பெருக்கல்னும் போது என்ன பண்ணிடணும் மைனஸ் 1 பெருக்கல் 3 மைனஸ் 3 2 பெருக்கல் 4 8 நாமும் 12 இதை டைரக்டா பெருக்கிக்கலாம் இப்படி நாமும் 12 இந்த ஸ்டெப் டைரக்டா வரலாம் அததான் அவங்க போட்டிருக்காங்க அப்படி கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க புரியுதா லேட் ப்ளூமர்ஸ்க்காக மெல்ல மலரும் மாணவர்களுக்காக மிஸ் இது இப்படி செஞ்சிருக்கேன் அப்ப இங்க என்ன ஆயிருக்குன்னா 12 அப்படியேதான் வரும் சரியாடாக்கண்ணா இங்க குறிகள் மாறி வந்திருக்கு வேறு வேறு குறிகள் வந்திருக்கு அப்ப கூட்டணுமா கழிக்கணுமா கழிக்கிறோம் 8ல 3 போச்சுன்னா 5 8க்கு என்ன குறி இருக்குது பிளஸ் அப்ப பிளஸ் குறி குறிகள் போடலைன்னா அது என்னன்னு அர்த்தம் பிளஸ்ன்னு அர்த்தம் அப்ப 5/12 இது என்ன ஃபார்ம்ல இருக்குது p/q வடிவத்துல இருக்குது இது என்ன வடிவத்துல இருக்குது p/q விகிதமுறு எண்ணினுடைய வடிவம் என்னது p/q q≠0 புரியுதுங்களா q≠0 p, q எதை சார்ந்தது முழுக்களை சார்ந்தது விகிதமுறு எண்ணா இருந்தா பின்னமா இருந்தா என்ன சொல்லிருப்போம் நம்ம இந்த இடத்துல
முழுவை சார்ந்தது டபிள்யூன்னு சொல்லியிருந்திருப்போம். சரியா டாக்கண்ணா? இப்ப விகித முறை என்ன பத்தி தான் நம்ம பாக்குறோம். இல்ல இது ஏ பை பின்னு சொல்லலாம். இங்க ஏபின்னு எடுத்திருக்கிறதுனால நான் ஏபின்னு எடுக்கல. ஒரு நம்பரை நம்ம என்னன்னு பண்ணிட்டோம், இது ஏ இது பின்னு எடுத்திருக்கிறோம், அதனால நான் எடுக்கல. சரியா டாக்கண்ணா? இந்த இடத்துல ஏன்றது என்னது? மைனஸ் ஒன்னு பை நாலு. இந்த இடத்துல பி அப்படின்றது என்னது? ரெண்டு பை மூணு. அதனால பி பை கியூன்னு எடுத்திருக்கேன். சரியா டாக்கணா? அப்ப அஞ்சு பை பன்னெண்டு என்ன வடிவத்துல இருக்கு? பி பை கியூ வடிவத்துல இருக்கா? அப்ப எதை சார்ந்தது, எதனுடைய உறுப்பு அது? விகிதமுறி எண்ணின் உறுப்பு. சரியா? புரிஞ்சுதா? அப்ப கூட்டல் பண்பு என்னாச்சு? உண்மையானது. ரைட்டா? கூட்டலுக்கான அடைவு பண்பு உண்மை. கூட்டலுக்கான அடைவு பண்பு சரிபார்க்கப்பட்டது. ரைட்டா? புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது கழித்தல். இந்த கழித்தல் செய்யறதுக்கு முன்னாடி முத இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். கழித்தல்னாலே என்னன்னா, முத கூட்டல் நேர்மாறு என்னன்றது தெரியணும். கூட்டல் நேர்மாறுனா என்னன்னா, குறிகளை மாத்தி எழுதணும், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பிளஸ் ரெண்டினுடைய கூட்டல் எதிர்மாறு என்னது? மைனஸ் ரெண்டு. இப்ப இது ரெண்டையும் கூட்டணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? பூஜ்ஜியம் கிடைக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு விகிதமுறு எண்ணின் கூட்டல் நேர்மாறு என்பது கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்ணுடன் கூட்டும் போது பூஜ்ஜியத்தை அளிக்கும் மற்றொரு விகிதமுறு எண்ணாகும். இவ்வளோ இதெல்லாம் வேணாம், குறிய மாத்தணும். ரெண்டையும் கூட்டுனா என்ன கிடைக்கும்? பூஜ்ஜியம் கிடைக்கும். இப்ப ஒன்னு பை ரெண்டு இல்லாட்டி மைனஸ் ஒன்னு பை ரெண்டு, இது ஒரு விகிதமுறி எண் இல்லையா? இப்ப இதனுடைய கூட்டல் நேர்மாறு என்னது? குறிய மாத்தணும். அந்த வார்த்தை இருக்கணும், புரியுங்களா? என்ன இருக்கணும்? குறிகளை மாத்தணும். அப்ப என்னது? பிளஸ் ஒன்னு பை ரெண்டு. இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க, கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? இங்க பாருங்க, ரெண்டா மேல என்ன இருக்குது? மைனஸ் ஒன்னு. ஏன்னா பகுதி எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது, டினாமினேட்டர் ஒரே மாதிரி, அதனால இங்க எழுதிட்டோம். அடுத்த இங்க மைனஸ் ஒன்னு, இங்க பிளஸ் ஒன்னு. சரியாடாதண்ணா? புரியுதுங்களா புரியலையா? ரைட்டா? இப்ப இங்க என்ன வரும்னா, நல்லா கவனிங்க. மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு போது பூஜ்ஜியம், பூஜ்ஜியம் பை ரெண்டு. என்ன வந்துருச்சு? பூஜ்ஜியம் பை ரெண்டுன்னா என்னது? பூஜ்ஜியம். புரியுதுங்களா? பூஜ்ஜியம்னு போட்டு டிவைடட் பை எந்த நம்பர் வந்தாலும் அது என்னது? பூஜ்ஜியம் தான். அப்ப பூஜ்ஜியம் வந்துருச்சா? ரெண்டையும் கூட்டும் போது கரெக்ட் ஆயிடுச்சு. அதனால கழித்தல் என்பது கூட்டல் நேர்மாறை கூட்டுவதே ஆகும். கழித்தல்னு வந்தா என்ன பண்ணணும்? அதை கூட்டல் குறியா மாத்தி அடுத்த என்ன கூட்டல் நேர்மாறா எழுதணும். இப்ப கணக்க பார்த்தா தெரியும். அடுத்தது கூட்டலுக்கான அடைவு பண்பு மாதிரி கழித்தலுக்கான அடைவு பண்பு. இப்ப கழித்தலுக்கான அடைவு பண்புனா இதுல என்னடா நான் வரும்? வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பிளஸ் இருக்கிற இடத்துல என்ன வந்துரும் நமக்கு? மைனஸ் வந்துடும், வேற ஒண்ணும் கிடையாது. ஏ மற்றும் பி என்ற ஏதேனும் இரு விகிதமுறி எண்களின் கூடுதலானதுன்னு என்னது? கழித்தலானது. கழித்தலான ஏ மைனஸ் பி ஆனதும் ஒரு விகிதமுறி எண்ணாகும், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இப்ப பாருங்க, ஏக்கமா பி ஆனது விகிதமுறி எண்ணின் உறுப்பு, கியூவின் உறுப்பு எனில், ஏ மைனஸ் பி எதனுடைய உறுப்பு? கியூவின் உறுப்பு, விகிதமுறி எண்ணின் உறுப்பு. இப்ப இங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது ஏ இது என்னது? பி. இது ரெண்டையும் கழிக்கணும். அப்ப மைனஸ் ஒன்னு பை நாலு கழித்தல் ரெண்டு பை மூணு. இதே எண்தான் எடுத்திருக்கிறோம், ஏ பி இதே எண்தான். ஆனா இங்க கூட்டல் குறிக்கு பதிலா என்ன வந்திருக்குது? கழித்தல் குறி வந்திருக்கு. சரிங்களா? இப்ப இதை நிரூபிக்கணும். இப்ப இது என்ன பண்ணும்? அதே மாதிரி குறுக்கு பெருக்கல் தான். புரியுதுங்களா? ஏற்கனவே நான் இங்க செஞ்சிருக்கிறேன், அதனால நான் டைரக்டா கொஞ்சம் போறேன். சரியா? இப்ப இது என்னது? குறுக்கு பெருக்கல். ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்ணும்? மைனஸ் ஒன்னு பெருக்கல் மூணு. புரியுதுங்களா? என்னது? மைனஸ் ஒன்னு பெருக்கல் மூணு. அடுத்து என்ன இருக்குது? கழித்தல். அப்ப இங்க என்னது? நாலு பெருக்கல் மூணு கழித்தல். அடுத்து என்னது? ரெண்டாங்கு எட்டு, ரெண்டு பெருக்கல் எட்டு டிவைடட் பை நாலு, நாலு சாரி டாக்கண்ணா, நாலு, மூணு பெருக்கல் நாலு. அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? மைனஸ் மூணு பை பன்னெண்டு கழித்தல் எட்டு பை பன்னெண்டு. ஆனா நம்ம என்ன சொன்னோம்? கழித்தல் என்பது கூட்டல் நேர்மாறை கூட்டுவதே ஆகும். அப்ப இந்த கழித்தலை என்னவா நம்ம மாத்திக்கலாம்? கூட்டலா மாத்திக்கலாமா? அப்ப மைனஸ் மூணு பை பன்னெண்டு கூட்டல். அப்ப இங்க என்ன வரணும்? கூட்டல் எதிர்மறை வரணும். இங்க இருக்கக்கூடிய எண் என்ன? புரிதலுக்காக இங்க போடுறேன்டாக்கண்ணா நானு. இங்க இருக்கக்கூடிய எண் என்ன? எட்டு பை பன்னெண்டு. இங்க இருக்கக்கூடிய எண் என்னடாக்கண்ணா? எட்டு பை பன்னெண்டு.
அப்ப இதனுடைய கூட்டல் எதிர்மறை எழுதணும். இங்க என்ன எழுதணும்? கூட்டல் எதிர்மறை. கூட்டல் எதிர்மறை என்னது? மைனஸ் 8/12. அப்ப நீங்க என்ன போட்டுக்கணும்? கண்டிப்பா பிராக்கெட் போடணும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? கொஞ்சம் கண்ணு, நான் கொஞ்சம் டைமிங்காக சில நேரம் வேகமா போறேன், நீ கொஞ்சம் பொறுமையா செய். சரியா? அப்ப என்ன பண்ணணும்? பகுதி எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குதா? அப்ப எழுதிக்கலாமா? இங்க என்ன வரணும்? -3. இது கூட்டல் தான். அப்ப என்ன வரணும்? -8. புரியுதுங்களா? அவங்க சொல்லியிருக்காங்களா கூட்டுவதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இந்த கழித்தல என்னமா மாத்திட்டோம்? கூட்டலா மாத்தி இந்த பி இங்க வருதுல்ல, இந்த எண்ணுக்குரிய கூட்டல் எதிர்மறை. கூட்டல் எதிர்மறைன்னா என்ன சொன்ன? குறிகளை மாற்றுவது, எதிர்குறி. என்ன வரணும்? எதிர்குறி. கூட்டல்னா கழித்தல். புரியுதுங்களா? இப்ப என்ன வந்திருக்குது? இங்க 8/12னா +8/12. அப்ப இங்க என்ன வரும்? -8/12. -3 -8. அப்ப என்ன வரும்? குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். அப்ப என்ன வரும் நமக்கு? 8 2 10 10 1 11. -11/12. அப்ப இது பி பை கியூ வடிவத்துல இருக்குதா இல்லையா? ரைட்டா? ரைட் இல்லையா? கியூ வடி, பி பை கியூ வடிவத்துல இருக்கு, திட்ட வடிவத்திலயும் இருக்குது. பொது காரணி ஒன்னா இருக்குது, தொகுதியில மட்டும்தான் மைனஸ் இருக்குது, பகுதியில மைனஸ் இல்ல. புரியுதா? குறைக்குறி எங்க இருக்குது? தொகுதியில தான் இருக்குது, ஆனால் திட்ட வடிவிலையும் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்ல. புரியுதுங்களா? இப்ப இது என்ன? அது எதை சார்ந்தது? கியூவை சார்ந்தது, ரைட்டுங்களா? அதனால இது என்னது? கூட்டலுக்கான அடைவு பண்புன்ற போது இது என்னது? கழித்தலில் அடைவு பண்பு உண்மை. சரியா டாக்கா? கழித்தலில் அடைவு பண்பு உண்மை. அடுத்தது பாருங்க, வகுத்தல்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? வகுத்தல். அதே மாதிரிதான், ஏகமா பி ஆனது கியூவின் உறுப்பு எனில் ஏ வகுத்தல் பி எதனுடைய உறுப்பு? கியூவோட உறுப்பு. இப்ப அதே ரெண்டு எண் தான். அப்ப என்ன அது? வகுத்தல். இங்க இதை என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, இரு விகிதமுறை எண்களின் பெருக்கற் பலன் 1. ரெண்டு எண்ணை பெருக்கனா என்ன வரணும்? 1 வரணும். அப்ப என்ன பண்ணா? பெருக்கல் தலைகீழி எழுதணும். இந்த தலைகீழி இல்லாட்டி நேர்மாறு என்ன வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப ரெண்டினுடைய பெருக்கல் தலைகீழி என்ன? 1/2. -3 பெருக்கல் தலைகில் என்னது? -1/3. குறி மாறாது இதுல. இந்த இதை நல்லா கவனிச்சுக்கோ. கூட்டல் நேர்மாறுனா குறிகளை மட்டும் தான் மாத்தணும். இதுல என்ன பண்ணக்கூடாது? பெருக்கல் நேர்மாறுல பெருக்கல் தலைகில குறிகளை மாற்றக்கூடாது. குறிகளை மாற்றக்கூடாது, தலைகிலி மட்டும்தான் எழுதும். அதனால பெருக்கணும், வகுத்தல பெருக்கலா மாத்திக்கணும். வகுத்தல் என்பது வகுத்தியின் பெருக்கல் நேர்மாறால் பெருக்குவதாகும். வகுத்தியின், புரியுதுங்களா? இது வகுத்தியின் பெருக்கல் நேர்மாறால் பெருக்குவதாகும். இப்ப பாருங்க, இப்ப -1/4 வகுத்தலா? அப்ப -1/4 இங்க இருக்கக்கூடிய இந்த வகுத்தல நம்ம என்னவா மாத்திக்கணும்? பெருக்கலா மாத்திக்கணும். அடுத்தது 2/3, இதனுடைய பெருக்கல் தலைகீழ் என்ன? 3/2. தலைகீழ் என்றது 1 அடிக்கணும். பகுதியில இருக்கிறது தொகுதிக்கு வந்துடணும், தொகுதியில இருக்கிறது பகுதிக்கு வந்துடணும், அவ்வளவுதான். குறிகளை மாற்றக்கூடாது. பகுதியும் தொகுதியும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இத கவனிங்க, 4/2 என்னது? 8, ரைட்டா? இது எக்ஸ் டாகணா, இது பெருக்கல் டாகணா, இது எக்ஸ் இல்ல, இது பெருக்கல். 4/2 8, அவங்க எக்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்க, +(-3). புரியுதுங்களா? இந்த குறி போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? -, -, +. இது ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கும், இது மூக்கு மாதிரி இருக்கும். +(-) என்னது? -. அப்ப -3/8 எதை சார்ந்தது? கியூவை சார்ந்தது. இது என்ன எண் சொல்லுங்க? விகிதம் உரு எண், ஏன்னா பி பை கியூ வடிவத்துல இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் என்னது? திட்ட வடிவில். பொது காரணி என்னது? 1. ரெண்டுக்குமே தொகுதி பகுதி ரெண்டுக்கும் பொது காரணி ஒன்னா இருக்குது. தொகுதியிலதான் குறை வந்திருக்குது, பகுதியில மிகை இருக்குது. சரியாடாக்கண்ணா? பகுத்தல் முடிஞ்சது. அடுத்தது பெருக்கல். அடுத்தது என்ன அடிக்கணும்? பெருக்கல். அதே மாதிரிதான், புரியுதுங்களா? பெருக்கல் அதே மாதிரி. இப்ப கவனிங்க, பெருக்கலுக்கான அடைவு பண்பு, ஏ மற்றும் பி என்ற ஏதேனும் இரு விகிதமுறி எண்களின் பெருக்கற் பலனானது ஏபி ஆனதும் அது ஒரு விகிதமுறி எண்ணாகும். வகுத்தலுக்கும் அதேதான், புரியுதுங்களா? வகுத்தலுக்கு என்ன வரும்? ஏ பை பின்னு வரும். இங்க பெருக்கற் பலனுக்கு பதில என்னது? அதேதான், பெருக்கற் பலனே தான், ஆனா என்ன வரணும்? ரெசிப்ரோக்கலா வரணும். புரியுதுங்களா? விகிதமுறி எண்களின் வகுத்தல், புரியுதுங்களா? ஆனா ஏன் அந்த கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் மட்டும் நம்ம குடுக்கறோம்னா,
கழித்த இது கழித்தல்ன்றது என்னது கூட்டல் நேர்மாறை கூட்டுவதாகும். வகுத்தல் என்பது என்னது வகுத்தியின் பெருக்கல் நேர்மாறை பெருக்குவதாகும். அதனாலதான் அவங்க வகுத்தலுக்கும் கழித்தலுக்கும் தனியா டெபினிஷன் கொடுக்கறது இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது சரியா. அதே மாதிரி இப்ப இது பெருக்கல், இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும். மைனஸ் ஒன்னு பை நாலு ரெண்டு பை மூணு, மைனஸ் ஒன்னு பை நாலு ரெண்டு பை மூணு சரியா. இது என்ன பண்ணும் பெருக்கணும் எக்ஸ்ல பெருக்கல் ரைட்டா. இப்ப என்னது இங்க பாருங்க, இங்க பெருக்கல் போட்டிருக்காங்களா அதேதான். நாமும் பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு, புரியுதுங்களா என்னது இங்க ஓ ரெண்டு ரெண்டு பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். நான் சொன்னேன்ல இப்படி ஒரு முக்கோண மாதிரி போட்டுக்கோ, போட்டுட்டு இங்க மைனஸ் இது மைனஸ் இது பிளஸ், அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் புரியுதுங்களா. அப்ப மைனஸ் ரெண்டு பை பன்னெண்டு திட்ட வடிவில் கொண்டு வந்துட்டாங்க அவங்க, புரியுதுங்களா என்னது எளிய வடிவம் வேற ஒண்ணும் கிடையாது. ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு சரிங்களா. அப்ப மைனஸ் ஒன்னு பை ஆறு, பகுதிக்கும் தொகுதிக்கும் என்ன இருக்குது நமக்கு பொதுக்காரணி ஒன்னு, ஒன்னால மட்டும்தான் ரெண்டையும் வகுக்க முடியும். அதே மாதிரி தொகுதியில தான் மைனஸ் இருக்கணும் திட்ட வடிவம்னா, பகுதியில மைனஸ் இருக்க கூடாது. பகுதி எப்படி இருக்கணும் மிகையா இருக்கணும். அதனால திட்ட வடிவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப தெரியுதாடா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நாலும் புரியுதுங்களா. என்ன பார்த்தோம் விகிதமுறி எண்களினுடைய அடைவு பண்பு நாலு கணிதம் நான்கு அடிப்படை செயல்பாடுகளையும் பார்த்துக்கோம் ரைட்டாடாக்கண்ணா புரியுதாடாக்கண்ணா. முத இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன குறிகள்ல கியூ அப்படின்றது விகிதமுறி எண் பி பை கியூ வடிவத்துல இருக்கும். கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, பி கமா கியூ ஆனது எதை சார்ந்தது இசட்டை சார்ந்தது. இசட்ன்றது என்னது முழுக்கள் குறையன் மிகையன் பூஜ்யம். ஆனா பூஜ்யம் எங்க வரக்கூடாது பகுதியில மட்டும் வரக்கூடாது சரியாடாக்கண்ணா. கொஞ்சம் வேகமா போயிட்டேனா புரிஞ்சுதா, கொஞ்சம் நிதானமா தயவு செய்து நோட்ல அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க, நீ வந்து அப்படி பண்ணாத, உனக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரியா. உங்க புக்ல எயிட் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குது, அதே மாதிரி கணக்குகளை எடுத்து செய்யுங்க புரியுதுங்களா. அதே மாதிரி மதிப்பீடுலயும் கணக்கு இருக்குது, நான் அடுத்த வீடியோல உனக்கு சொல்லி தரேன். முதல் ஒவ்வொன்னையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அதையும் நடத்துறேன் சரியா. புரிஞ்சுதாடா கண்ணா ரைட்டா. தேங்க்யூ.